மதுரை எஸ்எஸ் காலனி பகுதியில் வசித்து வருபவர் மைத்திலி என்ற ராஜலட்சுமி. இவரது கணவர் ராஜகுமார் 6 மாதத்திற்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு சொந்தமாக பைபாஸ் சாலை பகுதியில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் உள்ளன. இவர்களது மகன் தனியார் பள்ளி ஒன்றில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை எஸ்எஸ் காலனி காவல் நிலையம் சென்ற ராஜலட்சுமி தனது மகனை கடத்தி வைத்துக் கொண்டு மர்ம கும்பல் ஒன்று 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார் ஒன்றை அளித்தார். அதில் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற தனது மகனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் மர்ம கும்பல் ஒன்று ஆட்டோவை மறித்து அரிவாளை காட்டி மிரட்டி கடத்தியதாகவும், கடத்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநருடைய செல்போனில் இருந்து தன்னை தொடர்பு கொண்ட கடத்தல்காரன் 2 கோடி ரூபாய் பணத்தோடு ரவுண்டானாவுக்கு வராவிட்டால் உன் பிள்ளையை கொன்று போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்று மிரட்டல் விடுத்ததாக ஆடியோ ஆதாரத்தையும் கொடுத்தார். 1 மணி நேரத்தில் அந்த ரவுண்டானா வரணும், நீ வரல, இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது புலமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. நீ இப்ப வெட்டுவேன் இல்லன்னா உன் பிள்ளை நீ ஸ்மைல் பணத்தை கொண்டு வராவிட்டால் மகனை கொலை செய்து விடுவதாக மிரட்டிய கடத்தல்காரனிடம் தன்னை கூட எடுத்துக்கொள், மகனை விட்டு விடு என்று தான் கெஞ்சியதாகவும் ராஜலட்சுமி தெரிவித்தார். என்ன கார்ல வந்திருக்கோம், எங்க இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நீ கரெக்டா நடந்தா கரெக்டா நடப்பேன், இல்ல பையன் உனக்கு இருக்க மாட்டான். எங்களுக்கு போயிட்டே இருக்கும். எங்களுக்கு எப்பா நான் 1:30 ஹைவேஸ்க்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைய மட்டும் விட்டுரு, என்னைய கூட நீ வச்சுக்க. உனக்கு எம்பிட்டு பணம் வேணுமோ என்னைய கூட கொண்டு கூட எடுத்துக்க. பணத்தோட வரணும், 4 ரூபாய் பணம் கொடுக்கணும். அவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. வேற ஏதாவது நடந்துச்சு இதுல யாரும் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். துண்டு துண்டா விட்டுருவேன், உனக்கு தான் முக்கியம், எனக்கு முக்கியமே இல்ல. எனக்கு பணம் தான் இருந்த வாரி இல்ல, போனை வெடி நேரம் பேசக்கூடாது உன்கிட்ட. இது குறித்து எஸ்எஸ் காலனி காவல் ஆய்வாளர் காசி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் செல்போன் சிக்னல் மூலமாக சிறுவன் காரில் கடத்தி செல்லப்படுவதை கண்டறிந்து அந்த காரை பிரட்டி பிடிக்க முயன்றனர். கடத்தப்பட்ட இருவரும் செல்லும் வழியில் சாலை ஓரம் மீட்கப்பட்டனர். போலீசாரிடம் சிக்காமல் இருக்க மாணவரையும் ஆட்டோ டிரைவரையும் மதுரை நாகமலை புதுக்கோட்டை 4 வழிச்சாலையில் தள்ளிவிட்டு கடத்தல் கும்பல் தப்பிச் சென்றதாக தெரிவித்த போலீசார் தப்பிச் சென்ற கடத்தல் கும்பலை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். அதே நேரத்தில் கடத்தல் கும்பல் தன்னை கத்தியால் முகத்தில் வெட்டியதோடு துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்தியதாகவும் காருக்குள் வைத்து தாக்கியதாகவும் மீட்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.